எண்ணெய் நல்லா காஞ்சி கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் ஒரு கப் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு கப் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். எங்கள் குழந்தைகளுக்கு வந்து கேரட் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். கேரட் வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வந்து வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகி நல்லா வணங்கணும். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நான் 1.5 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1.5 கப்பு ரவைக்கு வந்து நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்படி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவை போட ஆரம்பிக்கலாம். இப்போ ரவை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். உருடெல்லாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலந்த உடனே நல்லா பொருடெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வயசானவங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம். Thank you.